வணக்கம். வாங்க தானியங்கள் வச்சு ஆரோக்கியமான ஹெல்த் ட்ரிங்க் ஒன்று ரெடி பண்ண போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கடாய் சூடு பண்ணிக்கலாம். கடாய் சூடாயிடுச்சு. இப்போ ஒரு கப் ராகி போட்டு வறுத்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாம். தீஞ்சி போயிடக்கூடாது, நல்ல ஒரு மணம் வரும். அப்போ ஆஃப் பண்ணிடலாம். ஒரு கப் சோளம். சோளம் நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு, இப்போ எடுத்துடலாம். ஒரு கப் கம்பு. கம்பு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு, இப்போ எடுத்துடலாம். கொண்டக்கடலை ஒரு கப். கருப்பு கொண்டக்கடலை ரொம்ப நல்லது, நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு, இப்போ எடுத்துடலாம். எல்லா தானியங்களுமே நம்ம சாப்பிட்ற அளவுக்கு வெடிக்கணும்னு இல்லை, அரை அளவு வெந்தால் போதும். ஒரு கப் சிறுபயிறு. சிறுபயிறு ஒரு கலர் சேஞ்ச் ஆகி கொஞ்சம் நல்ல ஒரு மணம் வரும். அப்போ எடுத்துக்கலாம். ஒரு கப் மக்காச்சோளம். மக்காச்சோளம் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு, எடுத்துடலாம். ஒரு கப் வேர்க்கடலை. வேர்க்கடலை நல்ல ஒரு மணம் வரும், அப்போ எடுத்துக்கலாம். ஒரு கப் பாதாம். எதுலேயுமே நம்ம நெய் போட்டு வறுக்கணும்னு அவசியம் இல்லை. நெய் போட்டு வறுத்தால ஒரு நாள் சிக்கு ஸ்மெல் அடிக்கும், நிறைய நாள் வச்சுக்க முடியாது. நம்ம நார்மலாக வறுத்து வச்சோம்னா கொஞ்ச நாள் வரைக்கும் யூஸ் பண்ணலாம், 1 மந்த் வரைக்கும் கூட யூஸ் பண்ணலாம். பாதாம் எடுத்துடலாம். ஒரு கப் கேஷ்யூ நட். எந்த நட்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம். எந்த பாதாம் கேஷ்யூ நட்ஸாக இருந்து பிஸ்தா போட்டுக்கலாம், அக்ரூட் போட்டுக்கலாம், ரொம்ப நல்லது. லைட்டாக நம்ம வறுத்தா போதும். அரை கப் பச்சரிசியும். பச்சரிசி கொடுங்கிருச்சு. கால் கப் சமையல் அரிசி. வறுபட்டு எடுத்துடலாம். அரை கப் உளுந்து. தொலி உள்ள உளுந்தருந்து ரொம்ப நல்லது. உளுந்து கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு, மணம் கூட வருது, எடுத்துடலாம். ஒரு கால் கப் அகல். அவல் எடுத்துடலாம். ஒரு கால் கப் ஜவ்வரிசி. ஜவ்வரிசி ரொம்ப நல்லது வயிறுக்கு, பிள்ளைங்க கூட நல்லது. ஆனால் லைட்டாக போட்டு வருது. ஜவ்வரிசி லைட்டாக போட்டு ஒயிட்டாக இருக்க ஜவ்வரிசி கொஞ்சம் கலர் மாறும், அந்த ஸ்டேஜ் எடுத்துடலாம். கரெக்டாக இருக்குது. வறுத்து எடுத்தாச்சு. ஆறுனோடனே தனித்தனியாக மிக்சரில் போட்டு ரவை மாதிரி திரித்து எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம ஹெல்த் ட்ரிங்க் தான் ரெடி பண்ண போகிறோம். கொஞ்சம் பவுடர் மாதிரி எடுத்துட்டோம்னா ரொம்ப திக்காக இருக்கும், பாலில் போட்டு குடித்தா கூட பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்காது. தண்ணி மாதிரி இருக்கணும் அப்படின்னா ரவை மாதிரி திரித்தா கரெக்டாக இருக்கும். திரிச்சிட்டு வந்தாச்சு. இந்த அளவுக்கு திரித்தா போதும். நம்ம ஒரு காற்று போகாத டப்பாயில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், நம்ம தேவைக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ ட்ரிங்க் ரெடி பண்ண போகிறோம். நான் ஒரு கப் பால் எடுத்திருக்கேன். ஒரு கப் பாலுக்கு 1 ஸ்பூன் இல்லை 1.5 ஸ்பூன் கரெக்டாக இருக்கும். பால் கொதி நல்லா கொதிக்க வைக்கலாம். கொதித்த அப்புறம் ஒரு 5 நிமிஷம் இல்லை ஒரு 3 நிமிஷம் நம்ம சிம்மில் வச்சுக்கலாம். அப்போ தான் அந்த தானியத்தில் இருக்க சத்துலாம் நல்லா இறங்கிடும்.
நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு கலர் கூட பாரு நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு இப்போ நம்ம சீனி போடுறோம்னா உடனே போட்டுடலாம் ஒன்றும் இல்லை இது நம்ம நாட்டு சக்கரை இல்லை கருப்பட்டி ஏதாவது சேர்க்கணும்னா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு சூடாக இருக்கும்போது சேர்த்துக்கலாம் இல்லை குடிக்கிற டைமில் கூட சேர்த்துக்கலாம் ஆனால் ஸ்டவ்வில் வச்சு போடக்கூடாது திரிஞ்சு போயிடும் நம்ம குழந்தைகளுக்கு இப்படி செஞ்சு கொடுத்தோம்னா பெருசாக வித்தியாசம் தெரியாது குழந்தைகளுக்கு பால் குடித்த மாதிரியே இருக்கும் தேவையான சத்துக்களும் கிடைச்சிக்கும் குழந்தைங்க மட்டும் இல்லை நம்ம கூட குடிச்சிக்கலாம் ரொம்ப நல்லது நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ ஒரு ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் நான் சூடாக இருக்கும்போது தான் சேர்த்துருக்கேன் சர்க்கரையில் கொஞ்சம் மண் எதாக இருந்தால் கூட நம்ம அரிக்கும் போது போயிடும் ஹெல்த்து ட்ரிங்க் ரெடி ஆயிடுச்சு பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க பெரியவங்களுக்கு செஞ்சு கொடுங்க ரொம்ப நல்லது எப்படி இருக்குமா சூப்பராக இருக்கு குடிச்சு முடிச்சிருங்க